வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஒரு பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது சிம்மலக்கணம் சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் புத்தாண்டு எப்படி இருக்கும் முதலில் சிம்மலக்கணம் சிம்மராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டு ஏற்கனவே நான் சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலுக்கு பிறகு சனிப்பெயிற்சி சிம்மலக்கண சிம்மராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும்னு சொல்லியாச்சு அதே மாதிரி குரு பெயர்ச்சியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு சாமி ஐயா குரு பெயர்ச்சி ஆயாச்சு ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா எல்லா விதமான பதிவுகளையும் நம்ம ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது பொதுவாக குரு பயிற்சி எப்படி அப்படி இருக்குன்னா நம்ம எல்லோரும் பார்க்குறோம் இப்போ இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இன்னும் உங்கள் ராசி மண்டலத்திற்குள் விழவில்லை குரு பகவான் பயிற்சி ஆகி இன்னும் உங்கள் ராசி மண்டலத்துக்குள்ளே அவருடைய கதிர்வீச்சு அவருடைய ரேஷியோ விழலை ஏன் விழலைன்னா குரு பகவான் இப்போ கேதுகிட்ட போய் இருக்கார் பாம்புகிட்ட போய் கடி வாங்கிக்கிட்டு இருக்கார் கிரக யுத்தத்தில் அங்கே இருக்கார் கிரக யுத்தத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அப்போ அஞ்சாம் அதிபதி வலுத்தும் பாக்கிய அந்த அஞ்சுக்குடைய புண்ணியாதிபதி வலுத்தும் எனக்கு இன்னும் நடக்கலை எங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ரொம்ப பாதிப்பில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க தயவுசெய்து கவலை கொள்ள வேண்டாம் ஜனவரி ஏழாம் தேதி குரு பகவான் அந்த கேது பகவானை ரெண்டு பேரும் கிராஸ் ஆகிடுறாங்க அதாவது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸாக வருவார் எதிர் எதிர்மறையாக சுற்றி வரக்கூடியவர் குரு பகவான் வந்து நேர்மறையாக சுற்றி வரக்கூடியவர் கேது எப்படி வருவார்னா முப்பது இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணுன்னு ஆன்டிக்ளாக்வைஸாக ஒவ்வொரு டிகிரியாக கிடப்பார் குரு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கிடப்பார் இப்போ குரு பகவான் பன்னெண்டு டிகிரியில் இருக்கார் கேது பகவான் பதினாலு டிகிரியில் இருக்கார் ரெண்டு பேர் இப்படி கிராஸ் ஆகிறது ஜனவரி ஏழாம் தேதி தான் குரு பகவானுடைய சுபிஷமே இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் வருமானம் நல்லா இருக்கும் சுப நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் நடக்கும் யாருக்கேனும் திருமணமே நடக்கலைன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இடம் விற்கலை சொத்து அமையலை நிறைய கடன் பிரச்சனை இருக்கேன் ஒரு லோன் கிடைக்குமா நிறையா வட்டி இருக்கேன் அதாவது ஒரு நிறைய மாதம் மாதம் வட்டிக்கே போகுது யாராவது பணம் கொடுத்து உதவி செய்வாங்களா உதவி செஞ்சு வட்டியை குறைச்சி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகலாம் ஐயா ஒரு வழக்கு இருக்குது சொத்தின் மேலே வழக்கு இருக்குது ரொம்ப நாளாக பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் விடுதலை ஆகும்னு சொன்னீங்க ஐயா ஜனவரி அப்புறம் கண்டிப்பாக அது மாறும் அதே மாதிரி ஒரு ஹெல்த் விஷயம் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க வயசானவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய மருத்துவ செலவு இருக்குது பணம் வர்ற மாதிரி தெரியுது யாரும் கொடுக்க மாட்டுறாங்க கண்டிப்பாக ஜனவரி அப்புறம் கொடுப்பாங்க நிறைய மாற்றம் நூறு சதவீதம் உங்களுக்கு ஏற்படும் இதுவரை சிம்மராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் சொல்லி மாளாத கஷ்டங்களை சந்தித்த உங்களுக்கு இனிமே ஆரோக்கியமான சூழலே ஏற்பட போகிறது சுபிச்சமான காலமே வரப்போகிறது குபேரன் உங்கள் இடத்துக்கு வந்து உட்கார போகிறாரு பொருளாதாரம் உயரப்போகுது ரொம்ப அற்புதமான சூழலுக்கு வரப்போகிறீங்க சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை அடைய போகிறீங்க மன கஷ்டத்தை தூக்கி ஓரமாக தூக்கி வீசுங்க நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை தேடி வரப்போகுது ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் நூறு சதவீத பலன் ஜனவரி ஏழுக்கு பிறகே கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை சனி பகவான் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி பயிற்சியாக போகிறாரு ஸோ நல்ல ஒரு அற்புதமான ஆரோக்கியமான சூழலுக்கு வர வர போகிறீங்க நிறைய சொத்து இருக்குது பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் முடக்கம் இதில் விடுதலை அடைய போகிறீங்க நல்ல இன்பமான ஆண்டாக புத்தாண்டாக வர இருக்கிறது மீண்டும் நல்ல ஒரு சூழலுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க ஸோ சகல் விதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கப் போகுது கடன் கஷ்டம் காத தூரம் போகுது மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்